வலிமைக்கு வசனம் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாம். விஜய் படம் பாக்குறேன். ஆ பீஸ்ட் டாக்டர் அந்த படம் வந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சந்தோஷமா இருக்கு சொல்லும் போது. சார்பேட்டா படம் ப்ரோ அந்த படம்லாம் ரீ ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும் ப்ரோ. வலிமை தான் ப்ரோ. சோ டாக்டர் வந்து போட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். சார்பேட்டா படம் ப்ரோ வந்தா சவையா இருக்கும். தல வலிமைக்காகவும் தளபதி பீஸ்டுக்காகவும் தான் வெயிட் பண்ணணும் இருக்கும். தியேட்டர் கிழிய போகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு எல்லாம் வெறியில இருப்பானுங்க. தேட்டர் திறந்து வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எல்லா இண்டஸ்ட்ரியும் ஒன்றுனா திறந்து கூட தேட்டரை மட்டும் திறக்காமல் இருந்துருந்துச்சு. ஏன்னா வந்து அதிக பரவல் இங்கே தான் இருக்கும்னு இப்போ அரசாங்கம் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஏன்னா இதை நம்பி இருக்க லட்சக்கணக்கான பேரோட வாழ்வாதாரமே ரொம்ப கஷ்டத்தில் இருந்துச்சு. இப்போ கவர்மெண்ட் வந்து மண்டேலேருந்து திறக்கலாம் நாளானைக்குலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டு தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். என்ன தான் வந்து ஒரு ஒரு படத்தை டிவியில் இல்லை வீட்டில் உட்காந்து ஃபோன்லேயோ லேப்டாப்லேயோ பார்த்தா அந்த சந்தோஷம் வராது. யோசிச்சு பாருங்க, தலைவர் படத்தை விசில் அடிச்சுக்கிட்டு பாப்கார்ன் சாப்பிட்டு தியேட்டர்ல பாக்குற ஃபீல் எப்படி இருக்கும்? அதனால வந்து ரொம்ப சந்தோஷம். மக்களை நாங்க திருப்பி சந்தோஷப்படுத்துறோங்கிறதுல வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னென்ன படங்கள் போடலாம்னு ஐடியா? டேட் இப்போ அண்ணா தேருக்குனே டேட்டு போட்டுட்டாங்க. 4/11 அப்படின்னு சொல்லி டேட்டு போட்டிருக்காங்க. நவம்பர் 4th சொல்லி படங்கள் வந்து நிறையா ரெடியாக இருக்குது. ஒன்றுனா தேட்டருக்கு ஸ்லோவாக வர ஆரம்பிக்கும். முதல்ல திறக்கிறது 50% ஆக்கியபென்சிலையும் 3 ஷோவில் என்ன திறக்கிறாங்க. ஸோ வந்து நாங்கள் படத்தை இப்போ ஏற்கனவே கொஞ்சம் ஓல்டு மூவிஸ் ஏதாவது பிளான் பண்ணி போட்டுட்டு புது படங்கள் வர வர போட்டுட்டு தீபாவளினா அண்ணா தேர்லேருந்து நிறைய படம் இருக்கே உங்களுக்கு அப்படியே பிக்கப் ஆகிட்டு போயிடும். ஸோ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ணாத்த நான் இத்தனை வாட்டி சொல்கிறேன், தலைவர் படம் தான் ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ வலிமை எதிர்பார்ப்பு இருக்குது, பீஸ்ட் எதிர்பார்ப்பு இருக்குது, சிம்புசர் படம் எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ எல்லா படத்துக்குமே எதிர்பார்ப்பு இருக்குது. நான் பர்சனலாக தலைவரோட வெறியாக அதனால் நான் அண்ணாத்தைக்கு தான் ரொம்ப காத்திருக்கேன். அது வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு ஓடிடிக்கு போன படம் திருப்பி தியேட்டர்களுக்கு வராதுன்னு தான் தியேட்டர் ஓனர் அசோசியேஷனை நாங்கள் பேசியிருக்கோம். ஸோ அந்த படம் திருப்பி வர வாய்ப்பு இல்லை. பட் உங்களுக்கு நிறைய புது படங்கள் நல்ல படங்கள் இன்னும் வந்துகிட்டு தான் இருக்கு. கரெக்ட். ஆனால் வந்து அந்த நேரத்தில் வந்து தியேட்டர் முடிந்தது எங்களுக்கும் ஒரு வருத்தம் தான். மூவிஸ் ஓடிடி போனது நானே உங்களுக்கு சொன்னேன், தியேட்டரில் பார்க்குற ஃபீல் வராது உங்களுக்கு வீட்டில் பார்த்தா ஓடிடியில் பார்த்தா. ஸோ தியேட்டரில் பார்க்குறது தான் வந்து சந்தோஷம். பட் அந்த படங்கள் திருப்பி தியேட்டருக்கு வராது. பட் புது படங்கள் கண்டிப்பாக வரும். இனிமேல் எல்லா படமும் தியேட்டருக்கு. நல்லது தான் ஜி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்போ ஓப்பன் பண்ணுவானுங்கன்னு வெயிட் பண்ணியிருந்தோம். தலை வலிமைக்காகவும் தளபதி பீஸ்டுக்காகவும் தான் வெயிட் பண்ணிருக்கோம். தலை ஜி, தலை யுவன் சங்கர் ராஜா திரும்ப வந்திருக்காங்க. நெல்சன் புதுசாக டைரக்ட் பண்ணியிருக்காரு. தளபதி கூட என்ன ஆக போகுதுன்னு தெரில, பார்ப்போம். தியேட்டர் கிழிய போகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு எல்லாம் வெறியில் இருப்பானுங்க. தியேட்டர் கிழிஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சாங்ஸை வேற மாதிரி எனக்கு பிடிச்சிருக்குது. யாருக்கு எப்படி சொல்கிறோ எனக்கு பிடிச்சிருக்குது. சார்பட்டா பரம்பரை, சார்பட்டா பரம்பரை வேற லெவல், அல்டிமேட்டாக இருக்கும். பண்ணலாம், டெஃபினட்டாக பண்ணியே ஆகணும். அது ஒரு எல்லோரும் சேர்ந்து ஒரு கோரிக்கையாக வச்சா பண்ணலாம், நல்லாயிருக்கும். எங்களுக்கெல்லாம் படம் ஓப்பன் பண்ணவே போதும். நான் ஏன்னா பார்க்குறது ரசிகர் படமாக பார்க்க போகிறதில்ல. சினிமா லவர்ஸ் நாங்கள்லாம், எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, எந்த படமாக இருந்தாலும் சரி. ஏன்னா ரிலேஷன் வந்தால் இப்போ ஜஸ்ட் மாலு தான் போயிட்டு வரோம். ஒரு படம் வந்துச்சுன்னா ஒரு ஒரு ஆஃப் டே அதிலே ஸ்பெண்ட் ஆகிட்ருக்கோம். எதுவும் இல்லை அதெல்லாம், எல்லாம் எது எதுனாலும் எங்களுக்கு ஓகே. இப்போ இந்தியன் 2வே நிறுத்திட்டாங்க. இந்தியன் 2 ஓப்பன் பண்ணாவே எங்களுக்கெல்லாம் அது ஓகே தான். சார்பேட்டர படம் மாதிரியே அதுவே ஒரு நல்ல தியேட்டர் மெட்டீரியல் தான். ஓடிடி ரிலீஸ் ஆனது தப்பு இல்லை, பட் அது தியேட்டர் மெட்டீரியல் தான். ஆ கண்டிப்பாக ரொம்ப நாளாக என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் இருக்குது. தியேட்டர் ஓப்பன் ஆனால் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் கொரோனா கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஓப்பன் ஆனால் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும். டாக்டர் சிவகார்த்திகேயனை பிடிக்கும். அவனால் கஷ்டப்பட்டு வந்த ஒரு மனுஷன். ஸோ அந்த படம் வந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஃபஸ்ட்டு அதை பார்க்கலாம்னு ஒரு ஆசை இருக்குது. சார்பட்டா பரம்பரை வந்தால் சமையாக இருக்கும். சூரரை போட்டு வந்தாலும் பெட்டர் தான், அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ சார்பட்டா பரம்பரை வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்தது அது ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா படத்தோட டிவிலே போட்டு பார்த்தாலும் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரல. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அந்த ஜெகமை தந்திரம்லாம் வந்த உடனே பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக பார்த்தது. ஆனால் அந்த ஒரு ஃபீல் வரல, தியேட்டரில் பார்க்குற ஃபீல் வரல. ஜெகமை தந்திரம் வேணாம், சார்பட்டா பரம்பரை வந்தால் போதும். நல்லா தியேட்டர் இல்லாமல் ஒரு மாதிரி இருந்துச்சு. டெய்லி எப்படி சொல்கிறது, ஒரு என்டர்டைன்மெண்ட்னா அது வந்து மூவி பார்க்குறது மட்டும்தான். வீட்டில் பார்க்குறத விட நம்ம தியேட்டரில் வந்து பார்க்குறது ஒரு என்டர்டைன்மான ஒரு விஷயம். அது ஓப்பன் ஆகுது சொன்னோடனே ரொம்ப கேட்டோடனே நல்லா தான் இருக்குது. ஓப்பன் பண்ணால் சூப்பராக தான் இருக்கும், சந்தோஷமாக இருக்குது சொல்லும் போது. இப்போ ஒரு அண்ணாத்த டாக்டர் அதெல்லாம் வந்து இப்போ ஹோல்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டாக்டர் வந்து போட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். அதில் வர சாங்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால தான், அதனால் அந்த படத்தை நான் எதிர்பார்க்குறேன். தியேட்டர் ரிலீஸ் பண்ணது ரொம்ப ஹாப்பி தான் ப்ரோ. ரொம்ப நாளாக தியேட்டரே பார்க்காம ரொம்ப வீட்டுக்குள்ளேயே அணிஞ்சு போயிருந்துட்டு வந்த லாக்டவுனில் தியேட்டர் ரிலீஸ் பண்ணது ரொம்ப ஹாப்பி தான். நம்ம எப்பயுமே எதிர்பார்க்கறது வந்து நம்ம தலை படம் தான் ப்ரோ. வலிமைக்கு வசம் தான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாம். அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகணும்னா இருக்கு எல்லாருக்கும். தலை ப்ரோ
தலை தவிர வரேன்னா இருக்கு தலை தான் எல்லாமே. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக தான் ப்ரோ இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்ல போனால் தலைக்கோசம் எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம் அந்த மூவியை. ப்ரோ சொல்லவே வேணாம் ப்ரோ, எப்பயுமே தலை என்ட்ரி மேலே வேறு லெவல் தான் இருக்கும். அது விடுமா தேட்டரு ஃபுல்லாக நம்மளது தான். சார்பேட்டா அப்புறம் ப்ரோ இந்த படம்லாம் ரீரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் ப்ரோ. தேட்டரில் பார்க்குற அளவு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை நம்ம இந்த ஆன்லைனில் பார்த்தது. ஆனால் ரீரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த படம்லாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கலை. அதாவது அஜித் படம் எப்போ வரன்றது ஒரு ஆவலாக இருக்குது. வலிமை தான் அஜித் ஃபேன் தலை. ஏன்னா தேட்டர்லேயே படம் பார்த்துட்டு டிவியில் பார்க்க என்னமோ அப்புறம் தான் இருக்குது. தேட்டர் என்ன கொஞ்சம் ஒரு என்டர்டைன்மெண்ட் நல்லாயிருக்கும். விஜய் படம் பார்க்குறேன். ஆ பீஸ்ட்டு விஜய் படம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா கொஞ்சம் வசூல் ரசிகர்கள் வருவாங்க அதுக்காக தான். ஆக்சுவலாக எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ தேட்டர்ஸ் ஓப்பன் ஆகிறதும் பெட்டர் தான். பட் க்ரௌட் இல்லாமல் மேபி 50% கொடுத்தா இட் வில் பி பெட்டர். நல்லாவே இருக்கும். ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் கம்ப்ரஸ்டாக இருக்காங்க, ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க. ஸோ தேட்டர்ஸ் ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் நார்மலாக இருக்கும் அப்படின்ற ஃபீலிங் வரும் கண்டிப்பாக. ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் அப்படின்னா மாஸ் ஹீரோ படம் தான் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். லைக் விஜய், அஜித், சேதுபதி, விஜய் சேதுபதி அந்த படங்கள்லாம் வந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ தட் ஒரு குட் ஸ்டார்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். நல்ல ஸ்டார்ட் இருக்கும். ரீ ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா அலைப்பா இதே பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வினை தாண்டி வருவாயா. ஸோ அது கூட ரீ ரிலீஸ் பண்ணலாம். எனக்கு தளபதி ரொம்ப பிடிக்கும். தளபதிக்கு அடுத்ததுன்னா சிம்பு தான். எல்லாத்தையும் விட அதுக்கு ரொம்ப வெயிட்டிங். தனுஷ் அனிருத்தோட அது ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் இருந்துச்சுனா சொல்ல வேணாம். டூப் மோட்ல போட்டு கேட்டே இருக்க வேண்டியதுதான். மாநாடு தான் வெயிட்டிங். தனுஷோட ஸ்கிரிப்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு ஸ்கிரிப்ட் செலக்ஷன்ஸும் பயங்கரமா இருக்கும். தனுஷ் தானே எப்பத்துல இருந்து மாஸ் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். சிம்பு சார் தான். தனுஷ் மூவி தான். நிறைய படம் ஃபிளாப் கொடுத்துட்டாரு சிம்பு. இப்ப புதுசா திரும்ப கம்பேக் கொடுத்து ரெண்டுல எது வந்தாலும் ஃபர்ஸ்ட் வலிமை தான்.